வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய தகவலின்படி அதிர்ச்சித்தரம் செய்தி தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நாடு முழுவதும் மீண்டும் உயரப்போகிறது மின் கட்டணம் அப்படின்னு தற்போது கூறப்பட்டாங்க. இதன் காரணமாக எந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படுறாங்க, யார் யார் இதன் மூலிமா பாதிக்கப்படுவாங்க, அதே போன்று மின் கட்டணம் உயர்த்தப்படுவதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு மின் கட்டணம் பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்கா பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்சார கட்டணம் கணக்கீடு செய்யப்பட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் வந்து மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தப்படும் திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னா தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக நாடு முழுவதும் அனைத்து மாநில மின் கட்டணத்தை உயர்த்திக் கொள்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அதிர்ச்சி தரும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அனல் மின் நிலையங்கள் மூலமாகவே நாட்டின் மின்சார தேவை தற்போது பெருமளவில் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. சமீபமாக தமிழகம் முழுவதும் தற்போது ஒரு சில இடங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் மின் தடை ஏற்படுவதால் மக்கள் சற்றே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நிலக்கரிக்கு தற்போது அதிக அளவில் தட்டுப்பாடு இருக்கிறது என தற்போது கூறப்பட்டனர். மின் கட்டண உயர்வு செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதலாக கோடைக்காலம் துவங்கிவிட்டதால் தற்போதைய மின் தேவை ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே 5% அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் 178 அனல்மின் நிலையங்களில் சுமார் 500 மெகாவாட் அளவுக்கு குறைவாக அளவிலேயே நிலக்கரி இருப்பில் உள்ளது. இதனால் தற்போது கடும் நிலக்கரி பற்றாக்குறை நிலவி வருகிறது. போதிய நிலக்கரி இருப்பில் இல்லாததால் தனியார் நிறுவனம் இருந்து நிலக்கரி வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்றனர். இதனிடையே தற்போது மின் கட்டணம் உயர்த்தப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் தற்போது மின் கட்டண உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சாரத்துறை தற்போது முக்கிய அறிவிப்பொன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ ரீசெண்டாக நிலக்கரி தட்டுப்பாடின் காரணமாக மீண்டும் அது மின் கட்டணம் உயர்த்தப்பட போகிறாங்க அப்படின்னோ தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இதனை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.